வெல்கம் டு ஓபன் டாக் தமிழ் யூடியூப் சேனல். திருச்சியில் தந்தையின் மெழுகு சிலை முன்பு நடந்த திருமணம். காண்பவர் அனைவரின் உள்ளங்களையும் நெகிழச் செய்யும் அந்த வீடியோ தொகுப்பினை தற்போது காணலாம். திருச்சி உய்யங்கொண்டான் திருமலையைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் ஓய்வு பெற்ற அரசு பேருந்து நடத்துனர் ஆவார். இவருடைய மனைவி மல்லிகா என்பவர் திருச்சி மாநகர காவல்துறையில் உதவி காவல்துறை ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். ராஜேந்திரன் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். இந்நிலையில் மல்லிகாவின் மூத்த மகள் ஜெயலட்சுமிக்கும் மும்பையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் கீர்த்திவாசனுக்கும் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. தந்தை மீது அதிக பாசம் கொண்ட மகள் ஜெயலட்சுமி தனது திருமணத்திற்கு தந்தை இல்லையே என்ற சோகத்தில் இருந்தார். இந்த குறையை போக்க மல்லிகா குடும்பத்தினர் ரூபாய் 3 லட்சம் செலவில் ராஜேந்திரனின் மெழுகு சிலையை தயாரிக்க பெங்களூருவில் ஆர்டர் கொடுத்தனர். ராஜேந்திரன் பேண்ட் சட்டை அணிந்து அமர்ந்திருப்பது போல் மெழுகு சிலை தத்ரூபமாக உருவாக்கப்பட்டது. இந்த சிலையை புரோகிதர்கள் முன்வைத்து திருமண சடங்குகள் நடந்தது. அப்போது பெற்றோர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்ற ஜெயலட்சுமி தந்தையின் மெழுகு சிலையை பார்த்து கண்ணீர் விட்டார். இதை கண்டு திருமண மண்டபத்துக்கு வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் நெகிழ்ச்சி அடைந்தனர்.